வணக்கம் தோழர்களே. தமிழ்நாட்டில் பிஜேபியினர் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுட்டு சாகுறாங்க. குடும்பப்பிடி சண்டை நடந்துட்டு இருக்கு. அதுலயும் சமூக வலைதளங்கள்ல வெளிப்படையாக ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுட்டு சாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய புகைச்சலை தமிழ்நாடு பாஜகவில் உண்டாயிருக்கு. பல துண்டுகளாக பாஜக உடைஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்ம குல்விந்தர் கவுர் இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு, துணை ராணுவ படையை சேர்ந்த அந்த பொண்ணு, பலாரும் கண்ணத்துல ஒரு அற விட்டாங்கல்ல கங்கனா ரணாவத்தை. அதற்கு இந்தியா முழுவதும் பாராட்டுக்கள் குவிகின்றன. பஞ்சாப் மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கு. அவர்களை பற்றி பாட்டெல்லாம் பாடி வச்சிருக்கிறாங்க அப்படின்ற செய்திகளையும் நம்ம சேர்த்து பாக்குறோம். இதுக்கு இடையில, யோ நாங்கெல்லாம் சிஎஸ்கேயா, சும்மா அடிச்சு மிரட்டிட்டு போயிட்டே இருப்போம், நீங்க யார் தெரியுமா, ஆர்சிபி, எப்பையும் தோத்துட்டு இருக்கிறவரு அப்படின்னு பிஜேபியை நம்ம அண்ணன் மைக் மோகன் ஜெயக்குமார் அவர்கள் கலாய்த்து இருக்கிறார்கள். இதுக்கடையில இன்னொரு கலாய்ப்பு என்ன தெரியுங்களா, கேரளாவில் முதன் முதலா ஒரு சீட்ல பிஜேபி ஜெயிச்சிருக்காங்கல்ல, திருச்சூர்ல சுரேஷ் கோபி சினிமா நடிகர், அவர் ஓவரா உருட்டி விட்டுருக்காரு, சினிமா வசனம்லாம் பேசியிருக்காரு, தமிழ்நாட்டுக்கு நான் தான் இனிமேல் எம்பி அப்படின்னு. ஜோலியப்பாரியன்னு எல்லாரும் நொட்டாங்கையில் அடிச்சு தட்டி விட்டுருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு அரசியல் சூழல். உங்களுக்கு தெரியும், ஆட்சி அமைக்கிறதுக்கு லேட் ஆகுது, அங்க கூட்டணி கட்சிகளை சரி பண்றதுக்கு லேட் ஆகுது. ஒரு வழியா நேற்று ராத்திரி பூரா நடந்த கூட்டம் இன்னைக்குதான் ஒரு வழியா முடிஞ்சிருக்கு. ஒருமனதாக நம்ம 56 இன்ச் மோடி ஜியை கட்சி என்டிஏவினுடைய தலைவரா நியமிப்பதற்காக எல்லா வேலையும் முடிஞ்சு இன்னைக்கு தான் ஓகே அப்படின்னு ஆயிருக்குங்க. இதுக்கு இடையில தமிழ்நாடு பாஜக மண்டையை பிடிச்சி உருண்டிருக்காங்க, மல்லு கட்டி நிக்கிறாங்க. நேத்தே நம்ம சொன்னோம், தமிழ் சேர்க்க பலர் பலர் பலர்னு நம்ம அண்ணாமலை அரைஞ்சு விட்டாங்கன்னு. இன்டர்வியூல நேரடியா, நான் களத்துல நின்று மக்களுக்காக உழைக்கிறவங்க, எனக்கு என்னங்க பிரச்சனை, நான் கட்சிக்காக உழைக்கிற ஆளு அப்படின்னு நேரடியா போட்டாங்க. நான் கட்சிக்காக உழைக்கிறவன் சொன்னதோட இல்லாம, ஏதோ அதிமுகவுல உள்ளுக்குள்ள சலசலப்பு இருக்காம்ல, அதெல்லாம் அண்ணாமலை கிட்ட கேட்டுக்கோங்கன்ட்டாரு. அண்ணாமலை சொன்னாருன்னா அவர்கிட்ட கேட்டுக்கங்க, ஏன்ட்ட ஏன் கேட்குறீங்க, உங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு, அதிமுகவோடு இருந்திருந்தால் கூடுதலான சீட்டை தமிழ்நாடுல வென்றிருக்க முடியும், இன்னைக்கு இவ்வளோ தோல்விக்கு காரணம் அப்படின்னு நம்ம பல விஷயங்களை பேச வேண்டியிருக்குன்னு சொல்லிவிட்டாங்க. அது பயங்கர வெடிப்பு உண்டாக்கிருச்சு. அதோட மட்டும் முடியல, தமிழ்நாட்டுக்குள்ள இந்த ஐடி வச்சிருக்கிறாங்களே வார் ரூமு, இந்த பிஜேபியில் சொந்த கட்சியில இருந்துகிட்டே சொந்த கட்சி தலைவர்களை கேள்வி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது, உங்க மீது கட்சிக்குள்ள நடவடிக்கை எடுக்கப்படும், முன்னாள் தலைவர்ன்ற முறையில நான் சொல்றேன், உங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும், ஒரு பெரிய பாரங்களை தூக்கி மண்டையில போட்டாங்க. அது இன்னும் பெரிய கோபத்தை உண்டாக்கிருக்கு. நேத்து தமிழிசையக்கா பேச, ஏற்கனவே தமிழிசையக்காவும் எல்முருகன் அவர்களும் 1000 கோடி ரூபாய் மேலிடத்திலிருந்து தேர்தலுக்கு வந்த நிதி கீழே போய் சேரவே இல்லை, பேப்பர் பென்சில் வாங்க கூட பூத் கமிட்டி மெம்பருக்கு காசு கொடுக்காம இந்த அம்புட்டு காசை அடிச்சிட்டாங்கன்ற குற்றச்சாட்டை வைத்து மேலெடுத்து கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இது ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு பிஜேபியினுடைய பல தலைவர்களும், கல்யாண ஒரு ஆளு கண்ட மாதிரி பொம்பளைகள பேசிட்டு பாந்துறீங்களா, அந்த அறவேக்காடு உட்பட நிறைய பேர் வெடிச்சிருக்கிறாங்க. அதனால என்ன சொல்றாங்க, 2014லயே நாங்க அதிகமான ஓட்டு வாங்கினாங்க, 18.8% வாக்கு வாங்கினாங்க. அன்னைக்கு கோயம்புத்தூர்ல சிபி ராதாகிருஷ்ணன் நிக்கும் போது அவர் தோக்குறாரு. ஆனா அவர் எந்த அளவு வாக்கு வாங்கி தோக்குறாருன்னா, வெறும் 40,000 வாக்குகள் குறைஞ்சு தோக்குறாரு, பெரிய இடவழி இல்ல. அன்னைக்கு நம்ம வந்து 18.8% வாக்கை வாங்கி வச்சிருந்தோம். ஆனா நீங்க என்ன வாங்கிருக்கீங்க, 18.6% வாக்கை வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க கூச்சநாச்ச இல்லாம பேசுறீங்க. அண்ணாமலையுடைய காலத்துல ஓட்டு சரியது மட்டும் இல்ல, அண்ணாமலை ஒரு பொய்யர் என்று பேசியிருக்கிறார். கட்சிக்குள்ள வெளிப்படையா சமூக வலைத்தளங்கள்ல கட்சி உறுப்பினர்கள் பதவியில இருக்கிறவங்க வெளிப்படையா அடிச்சு இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அண்ணாமலை ஒரு பொய்காரன், அண்ணாமலை தான் இந்த தோல்விக்கு முக்கியமான காரணம் என்று தோல்விக்கான காரணத்தை அண்ணாமலை மேல போட்டுட்டு இருக்கிறாங்க அந்த கட்சிக்காரங்க. அது இல்லாம ஏற்கனவே கட்சிக்குள்ள இருக்கிற மூத்த தலைகளுக்கு இவர் மேல காண்டில தான் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் கோயம்புத்தூர்லயே வந்து நம்ம அக்கா பானதி சீனிவாசன் கழட்டி விட்டாங்கன்றது அவங்க கட்சிக்காரங்க பேசின ஆடியோவிலே நமக்கு தெரிஞ்சிச்சு, ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம கேட்டோம். அதோட மட்டும் இல்லாம எப்படியாவது ஜெயிக்கணும்னு அங்க RSS ஒரு கூட்டம் நடத்துறாங்க. அந்த RSS கூட்டத்துல போய் உட்காந்துட்டு, நான் ஜெயிச்சுப்பேன், எனக்கு தெரியும் வழி, நீங்க உங்க சோழிய பாருங்கன்னு சொல்லிட்டு வந்தவர் தான் அண்ணாமலை. சோ இப்ப எல்லாம் மொத்தமா சேர்ந்துகிட்டு அண்ணாமலை மேல காண்டா இருக்கிறாங்க கட்சிக்காரர்கள். அண்ணாமலையை வைத்து பொழப்பு நடத்தும்ன்ற 1-2 அடியாட்கள் தான், ஜால்ராக்கள் தான்
இவர் கூட நின்னுக்கிட்டு இவங்களுக்கு எதிராக உட்காந்து கருத்து பிரச்சாரம் பண்றாங்க. ஆக தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மூத்த பிஜேபி உறுப்பினர்கள் தலைவர்கள் எல்லோரும் அண்ணாமலை மேல காண்டா இருக்கிறாங்க. இன்னொரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காங்க, வார் ரூம வச்சா அண்ணாமலை மிரட்டி காசு சம்பாதிக்கிறாரு என்கிற குற்றச்சாட்டையும் வச்சிருக்கிறாங்க. அவங்களே அவங்க வாயால எல்லாமே சொல்றாங்க. நல்லவங்க தங்க சின்ன மண்ணை வடிவேலு சொல்ற மாதிரி என்ன பண்றாங்க, அவங்களே அட்வத்தை அடிச்சு வெளியே விடுறாங்க. வார் ரூம வச்சு பணக்காரங்கிட்ட கொள்ளக்காரங்கிட்டலாம் காசை மிரட்டி வாங்கி தெரியுது இந்த கும்பலு. வாரும வச்சு தலைவர்களையே கட்சிக்குள்ள எதிர்கருத்து உள்ள தலைவர்களே அவமானப்படுத்துற வேலையும் வாரும் செய்கிறது என்று பேசினார்கள். இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுக்கு இடையில்தான் கங்கனா ரணாவத் அவர்களை நேற்று துணை ராணுவ படையில இருக்கிற ஒரு பெண் ராணுவ வீரர் அரைஞ்சிட்டாங்க. அரைஞ்ச பிறகு அது ஒரு பெரிய வைரலாச்சு, அவங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சஸ்பெண்ட் ஆன பிறகு இங்க பஞ்சாப்ல இருக்கிற விவசாயிகள் எல்லாம் அந்த குல்விந்தர் கவுருக்கு பின்னாடி நிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு நாங்க சப்போர்ட்டா இருப்போம் அப்படின்னு ஒட்டுமொத்த பஞ்சாப்பும் இன்னைக்கு நிக்கிது. அது இல்லாம பஞ்சாப்ல இருக்கிற பெரிய தொழிலதிபர் ஒருத்தர் அரைஞ்சதுக்காக நான் 1,00,000 ரூபாய் பரிசு கொடுக்குற அந்த பொண்ணுக்குன்னு அறிவிச்சிருக்கிறார். அவங்க யார் அப்படின்னு சொன்னா சேர் சிங் என்று சொல்லக்கூடிய இந்த விவசாய சங்க தலைவர்கள்ல ஒருத்தருடைய தங்கச்சி அந்த பொண்ணு. சோ போராட்டங்கள்ல நிற்கிற வழக்கம் அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி இருந்திருக்கு. அவங்க ஃபேமிலியே போராட்ட காலத்துல நிக்கிறவங்களா இருக்கிறாங்க. இத பாராட்டி சமூக வலைத்தளங்கள்ல பாடல்கள் பாடப்பட்டிருக்கு. எப்படி ஐபிஎல் மேட்ச்ல ரெண்டு ரசிகர்கள் சேர்ந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் கேலி பண்ணிட்டு இருப்பாங்களோ அது மாதிரி பாட்டை போட்டு சும்மா தெரிக்க விட்டுருக்காங்க பாருங்களேன். பாத்தீங்கல்ல, ஒரே ஒரு அறதான் கொடுத்தாங்க. இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஃபேமஸ் ஆகி போயிட்டாங்க. அதோட மட்டும் இல்லாம அவங்களுக்கு இன்னும் பலரும் நாங்கள் உறுதுணையாக நிற்போம், அவங்க செஞ்சதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்க சமூக வலைதளத்துல பயங்கரமான பாராட்டுகள் குவிய தமிழ்நாட்டின் திரைத்துறையில இருக்கிற டைரக்டர் பலரும் அவங்கள பாராட்டி இருக்கிறாங்க. விவசாயிகளுடைய போராட்டத்தை இவ்வளவு கிழிவுபடுத்தினவங்களை அடிச்சா ஒண்ணும் தப்பு இல்லைங்கன்ற மாதிரி எல்லாரும் சமூக வலைதளத்துல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குங்க. இன்னொரு பக்கம் நம்ம அண்ணன் மைக் மோகன், அவர் சும்மா காலத்திலே சும்மா செதற விடுவாரு. யாரே, நம்ம அண்ணன் ஜெயக்குமார் தான். அவர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு, எதை எடுத்தாலும் பாஜக எங்ககிட்ட வந்து உரண்டு எழுதிட்டு இருக்கீங்க, யாரையா நீங்க எல்லாம், நாங்கெல்லாம் சிஎஸ்கே 30 வருஷமா அடிச்சு ஜெயிச்சுட்டு இருக்கிறவங்க, நீ எல்லாம் ஆர்சிபி, நீங்க எல்லாம் என்னைக்கு ஜெயிச்சீங்க, கடைசியில வந்து அடி வாங்கிட்டுதான் போறீங்க, காலம் பூரா தோத்து போனவங்க நீ அப்படின்னு அடிச்சிருக்காரு. அது பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. இவர் சிஎஸ்கே, ஏன்னா 30 வருஷமா அதிமுக களத்துல நின்று வெற்றியை சந்திச்சவங்களாம். ஆனா நீ எவ்வளவு மூக்கனாலும் சந்திக்க மாட்டியே, 8 தடவை பிரைம் மினிஸ்டர் கூட்டிட்டு வந்தியா, ஒரு தொகுதியாவது ஜெயிச்சீங்களா, ஜெயிக்கல. கன்னியாகுமரியில நாங்கெல்லாம் பலமான பகுதி, கன்னியாகுமரி எங்களுக்கு ரொம்ப பலமான பகுதின்னு சொன்னீங்களே, கடைசியில கன்னியாகுமரியில நீங்க ஜெயிக்கலையா, பல இடங்கள்ல டெபாசிட்டே நீங்க வாங்கலையே அப்படின்னு கலாச்சிருக்காரு. உண்மைதானுங்க, பிரதமர் இங்க வெள்ளம் வந்தா வரமாட்டாரு, இங்க மழை வந்தா வரமாட்டாரு, பூகம்பம் வந்தா வரமாட்டாரு, புயல் வந்தா வரமாட்டாரு, தேர்தல் வந்தா சரியா வந்துருவாரு. இந்த முறை 8 தடவை வந்து சிக்கிருக்காரு, வச்சு செஞ்சிருக்காரு நம்ம அண்ணன். அதோட சரி, தமிழ்நாட்டுல தான் இந்த ரேஞ்சில இருக்கீங்கன்னு பார்த்தா தேசிய அளவுலையும் தோத்து போனீங்க, அங்கேயும் உங்களுக்கு ஆட்சி கிடையாது. நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு அவர்களும் தான் கிங் மேக்கரா நின்று இன்னைக்கு அடிச்சு மோடிக்கே வந்து தண்ணி காட்டிட்டு இருக்காங்க. நீங்க வந்து எங்கள்கிட்ட பேசுறீங்களா அப்படின்னு முடிச்சு விட்டுருக்காருங்க. அதோட இன்னொரு அடியும் இருக்கு இவங்களுக்கு சேர்த்து, என்ன தெரியுங்களா, இன்னைக்கு பாமக பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அவர்கள் ஒன்னு சொல்லியிருக்காரு, நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் ஒன்றிய அரசுன்னு போட்டிருக்காரு. கூட்டணி கட்சியில இருந்துகிட்டு ஒரு பக்கம் பார்த்தா நீட்டை ரத்து பண்றீங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா இஸ்லாமியர்கள் இடம் ஒதுக்கிட்டு நாங்க ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம்ன்றாங்க, இன்னொரு பக்கம் கூட்டணியில இருக்கிறவங்க சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தே ஆகணும்ன்றாங்க, இன்னொரு பக்கம் கூட்டணியில இருக்கிறவங்க இந்த அக்னி வீர் என்று சொல்லக்கூடிய இந்த அல்டாப்பா இருக்கிற இந்த இதெல்லாம் தூக்கி எறியணும், ராணுவ வீரர்களுக்கு முழுசா அவங்க வந்து ராணுவத்தில் பயிற்சி எடுத்து ரிட்டையர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கணும்னு அவங்க ஒரு பக்கம். சோ கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து வேற ஒரு பக்கம் ஆப்பு, நம்ம அண்ணன் ஒரு பக்கம் சொன்னாரு, ஏய் நான்லாம் சிஎஸ்கே 5 முறை கப்பு வாங்கினவங்க, நீ எல்லாம் ஒண்ணும் இல்ல, எப்பயுமே தோத்துட்டு இருக்கவங்க போட்டாரு பாருங்க, சர வெடிங்க இன்னைக்கு, எதிரியா இருந்தாலும் மனசுக்கு நெருக்கமான கருத்தை சொல்லிவிட்டாரு அண்ணன். இதுக்கு இடையில எல்லாத்துக்கும் நடுவுல வந்து உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் சொல்றாரு, எம்பி திருச்சூர் எம்பி சுரேஷ் கோபி, ஒரு ஆள் ஜெயிச்சிட்டாராம், ஓவரான ஆட்டம்,
அவர் சொல்றார் தமிழ்நாட்டுக்கு நான் தான் பிஜேபி எம்பி அப்படின்றாரு. இது அண்ணாமலை கிட்ட சொன்னீங்கன்னா வாயிலே மிதிப்பாரு. ஏன்னா அண்ணாமலை நான் தான் இந்த ஊரவே நட்டகமா நிப்பாட்டுறேன்னு நம்பிட்டு இருக்கிறவரு. நான் தான் எதிர்கட்சின்ற இங்கெல்லாம் நீ ஜெயிக்கவே இல்லடா தம்பியே, நான் தான் உனக்கும் ஜெயத்துன்னு சொன்னீங்கன்னா அண்ணாமலை என்ன ஆவாரு? அப்ப திருச்சூர்ல உட்காந்துட்டு ஒரு தடவை ஜெயிச்ச உடனே மொத்தமா நான் தான் தமிழ்நாட்டுக்கும் கேப்டன்ற அளவுக்கு சீனை கிரியேட் பண்ணிருக்காரு நம்ம ஜி. அதுதான் கடுங்கடுப்பா. ஏ உன் ஜோலியப்பாரியா, நீ தான் இந்த முறை தான் ஏதோ ஒரு வாய்ப்புல இவங்க செய்த ஒரு சின்ன தவறுல நீ உள்ள வந்து உட்காந்துக்கிட்ட. நீ அங்க உன் ஜோலியப்பார், நீ என்ன தமிழ்நாட்டுக்கு வந்து எம்பியா இருக்க போற அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா அவரை கூட்டு போய் மந்திரியாக்கு வாங்க போல இருக்கு. அதானே வழக்கமா செய்வாங்க, ஆளே இல்லாத ஊர்ல ஒரு மந்திரியை உருவாக்கி பாத்தீங்களா நாங்க எல்லாருக்கும் நல்லவனா இருக்கும் அப்படின்னு உட்டி விடுவானுங்கல்ல, அதை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு இடையில மம்தா பானர்ஜி அப்புறம் சிவசேனாவினுடைய தலைவர் உத்தவ் தாக்கரே கெஜ்ரிவால் போன்றவர்கள்லாம் ஒரு முக்கியமான விஷயத்தை இந்தியா கூட்டணியில பேசி இருக்கிறாங்க. நாம இத விட்டுற கூடாது, நாம கூட நிக்கணும், மோடி கும்பலுக்கு எதிராக ஒரு வளையத்தை பின்னணும், அவங்கள பதற வைக்கணும், இந்த தோல்வியை மோடி கும்பலுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஒரு பயமுறுத்தலை நம்ம உருவாக்கணும், நம்ம அப்படி எளிமையா விட்டுட்டு எல்லாம் போயிடக்கூடாது அப்படின்னு நேத்து பேசி இருக்கிறாங்க. இன்னும் அது குறித்த விரிவான தகவல்களை நாளைக்கு பேசுவோம். ஆக நமக்கு மகிழ்ச்சிங்க, உங்களை அடிச்சு ஆடுறதுக்கு ஒரு கூட்டம் இந்தியா கூட்டணியிலேயே ரெடி ஆயிடுச்சு அப்படின்றதும், சொந்த கூட்டணிக்கிட்டே மிதி வாங்கிட்டு இருக்கீங்கன்றதும், யார் யாரோ வந்து நான் தான் தமிழ்நாட்டுக்கு கேப்டன் காவிகள்லாம் அவுத்து விட்டுறதும், காவிகளை போற போக்கு தெரியாம படான்னு அடிஞ்சு நீ எல்லாம் டெய்லி தோத்து போற ஆர்சிபியா அப்படின்னு சொன்னது உட்பட பயங்கரமான விஷயமா தோணுச்சு. அன்பு தங்கை குல்விந்தர் கவுர் அவர்களுக்கு இந்தியா முழுதும் பாராட்டு வருது. அடிக்கிறது தப்புதான், ஆனா இந்த மொழி தான் காவிகளுக்கு புரியுதுன்றது நம்மளும் யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அற்புதமான நாளுங்க, ஆளுக்கால அடிக்கிறாங்க, கட்சிக்குள்ள அடிச்சிட்டு சாகுறாங்க. ஐ எம் ஹாப்பி.